நம்மளும் நிறைய பேர் கண்டிப்பாக பேட்டரிஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பேட்டரிஸ் வந்து சாதாரண கெடிகாரத்தில் ஆரம்பித்து ஒரு மிலிட்டரி ட்ரோன் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குது. என்ன தான் இந்த பேட்டரிஸ் எல்லா விதமான இண்டஸ்ட்ரியில் செயல்பாட்டில் இருந்தாலும் ஒரு தடவை நம்ம அந்த பேட்டரியை போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அதை சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கெடிகாரத்தில் ஆரம்பித்து மிலிட்டரி ட்ரோன் வரைக்கும் அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கெடிகாரம் ஒரு மாதம் அதிகபட்சம் ஓடலாம், அதே மாதிரி ஒரு மிலிட்டரி ட்ரோன் வந்து 24 மணி நேரம் அதிகபட்சம் பறக்க முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ட்ரோனை நம்ம தரையிறக்கி ஆகணும், அதில் இருக்கிற பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். இதுதான் வழக்கமாக பேட்டரிஸில் இருக்கிற கான்செப்ட். ஆனால் சீனர்கள் இப்போ புதுசாக ஒரு பேட்டரியை உருவாக்கியிருக்காங்க. சீனாவில் பீஜிங் பேஸ்டு ஸ்டார்ட் அப் நிறுவனமான பெட்டாவோல்ட் அப்படின்ற நிறுவனம் 50 வருஷம் பவர் கொடுக்குற மாதிரி ஒரு பேட்டரியை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறபடி இந்த பேட்டரியை தூக்கி ஒரு ட்ரோனில் போட்டோம் அப்படின்னா அந்த ட்ரோனால் 50 வருஷம் தரையிறங்காமல் பறக்க முடியும். ஸோ இது எவ்வளோ பெரிய இனோவேஷன் அப்படின்னு பாருங்கள். இந்த இனோவேஷனை பற்றி அந்த குறிப்பிட்ட நிறுவனம் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த நிறுவனத்தால் எப்படி இந்த மாதிரி ஒரு பேட்டரியை உருவாக்க முடிஞ்சிச்சு, இதோட கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். நான் உங்கள் ஆகாஷ், இதான் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இந்த பெட்டாவோல்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்க இந்த பேட்டரி நியூக்ளியர் ரேடியேஷன் சம்மந்தப்பட்ட ஒன்று. நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், நியூக்ளியர் ரேடியேஷனை நம்ம எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இடையில இன்னொரு ஃபார்மாக அந்த எனர்ஜியை மாற்றுவோம், மாற்றி தான் நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குது. இந்த அணுமின் நிலையத்தில் நம்ம எப்படி மின்சாரத்தை தயாரிக்கிறோம் அப்படின்னா, ரேடியேஷன் ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி ஸ்டீமை உருவாக்கி அந்த ஸ்டீமை ப்ரெஷரைஸ்டு டர்பைனை சுத்த விட்டு எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ரேடியேஷன் ஃபஸ்ட்டு ஹீட் எனர்ஜியாக மாற்றப்படுது. அந்த ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி தான் நம்ம டர்பைனை சுத்த விடுறோம், எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. ஸோ இந்த மாதிரி இடையில ஒரு சோர்ஸ் ஒன்று இருக்கும், அதாவது எனர்ஜியை வந்து ஹீட்டாக மாற்றுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடையில ஒரு சோர்ஸ் இல்லாமல் டைரெக்டாக ரேடியேஷனை கரண்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு முறை தான் இந்த பெட்டாவோல்ட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்க பேட்டரி. ஸோ இவங்க சொல்கிற கான்செப்ட் படி இவங்க யூஸ் பண்ணுற ஐசோடோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கல் 63. இந்த நிக்கல் 63 அப்படின்னு சொல்லக்கூடியது பீட்டா ரேஸை வெளிப்படுத்துது. இந்த பீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியேஷனை நம்மளால் டைரெக்டாக எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதே சமயம் இந்த நிக்கல் 63 ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதிலிருந்து வெளியாகிற அந்த பீட்டா ரேஸு அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் என்வாயர்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய மித்த ஆல்ஃபா காமா ரேடியேஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்ம நிக்கல் 63 பயன்படுத்துகிறோம். நிக்கல் 63 கம்பேர் பண்ணுறப்ப 3-3M அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட் வந்து இன்னமும் கம்மியாக என்வாயர்மெண்ட்டை டேமேஜ் பண்ணக்கூடிய ரேடியேஷனை வெளிப்படுத்தும். அதை வந்து ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பேஸ் மேக்கர்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிவைஸை பவர் பண்ணுறதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க. பட் அதோட அவுட்புட் வந்து இந்த நிக்கல் 63 கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால நிக்கல் 63 தான் இப்போதைக்கு இந்த குறிப்பிட்ட ரேடியேஷனை வச்சு பேட்டரியை உருவாக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பயன்படுத்துகிற ஐசோடோப்பு. இப்போது இந்த ஐசோடோப்பை பற்றி இந்த பெட்டாவோல்ட் அப்படின்ற நிறுவனம் ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த ஐசோடோப்பை பயன்படுத்தி இப்போ அவங்க உருவாக்கியிருக்க பேட்டரி வந்து 1000 மைக்ரோவாட்ஸ் அண்ட் 3 வாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பேட்டரியை வச்சு நம்மளால் ட்ரோன்ஸ் எல்லாம் பவர் பண்ண முடியாது, அதுக்கு மாறாக சில சின்ன சின்ன சென்சார்ஸ் தான் நம்மளால் பவர் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த குறிப்பிட்ட பேட்டரியை இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அதே சமயம் சீனாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாரும் ஒரு கன்சர்ன் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா 2010 இந்த ப்ராஜெக்டில் இறங்கிட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணுற எலமெண்ட் வந்து 3-3M அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 3-3M வந்து நிக்கல் 63 கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் இதை நம்மளால் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் பயன்படுத்த முடியும். இதை நம்ம பேட்டரியை கன்வெர்ட் பண்ணி சாதாரண கன்சியூமர்ஸுக்கு கூட விற்க முடியும். ஏன்னா அந்த பேட்டரி வந்து ரேடியேஷனை வெளிப்படுத்துறதுனால அந்த ரேடியேஷன் மனுஷனை பாதிக்க போகிறது இல்லை. ஆனால் இதே இது நீங்கள் நிக்கல் 63 பயன்படுத்துனீங்க அப்படின்னா, ஆனால் இதே இது நிக்கல் 63 ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், இதை நம்ம பேஸ் மேக்கர்ஸாக வைக்க முடியாது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கோ இல்லை சிவிலியன் பர்பஸுக்கோ நம்ம இதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அவங்களோட கன்சர்னை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ என்ன தான் இவங்க கன்சர்னை தெரிவித்தாலும், இப்போ ஆரம்பத்தில் இந்த கம்பெனி உருவாக்கியிருக்க பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டரி ரொம்ப ரொம்ப சிறுசு, அதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய நிக்கல் 63 அளவும் ரொம்ப ரொம்ப கம்மி, இதுலேருந்து வெளியாகிற பவரும் ரொம்ப கம்மி. இந்த பவரை வச்சு நீங்கள் சின்ன சின்ன சென்சாரில் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த டெம்பரேச்சர் சென்சார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சென்சார் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியுமே தவிர
ஒரு பெரிய ட்ரோனெல்லாம் பவர் பண்ண முடியாது. ஸோ அந்த குறிப்பிட்ட எனர்ஜி சோர்ஸிலிருந்து வெளியாகிற ரேடியேஷன் நம்மளை பாதிக்க போகிறது இல்லை, அதனால் இதை பற்றின பெருசாக கன்சர்ன் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நிக்கல் 63 நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு செமிகண்டக்டர்ஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இந்த செமிகண்டக்டர்ஸில் எந்த நாடு இன்வெஸ்ட் பண்ணி செமிகண்டக்டர்ஸை அதிகமாக உருவாக்கிக்கிட்டு இருக்கோ அவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி ரேடியேஷன் பேட்டரிஸாக உருவாக்க முடியும். விச் இன் திஸ் கேஸ் சீனாவால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ரேடியேஷன் பேட்டரிஸாக உருவாக்க முடியும். மித்த கண்ட்ரிஸ் இதில் ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இருந்தாகணும். ஓகே, இப்போ இந்த பெட்டாவோல்ட்டோட BV100 பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் என்ன, அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நிக்கல் 63 ஃபுல் லைஃப் அதாவது 100 வருஷம், இந்த 100 வருஷம் இந்த நிக்கல் 63 ரேடியேஷனை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் சரியாக 50 வருஷத்துக்கு அப்புறமா இதிலேருந்து வெளியாகக்கூடிய அந்த ரேடியேஷனோட அவுட்புட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அவுட்புட் குறைஞ்சிச்சு அப்படின்னா பேட்டரியோட அவுட்புட்டும் குறையும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட BV100 அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ உருவாக்கியிருக்க பேட்டரி இருக்குது பார்த்திங்களா, இந்த பேட்டரியால் 50 வருஷம் சீரான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அந்த ரேடியேஷன் இருக்கிறதுனால. ஆனால் அடுத்த 50 வருஷம் வந்து இதோட எலக்ட்ரிசிட்டி அவுட்புட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குறையிற காரணத்தினால இதோட லைஃப் ஸ்பேனாக இப்போ அவங்க வச்சுருக்கிறது 50 வருஷம். இந்த குறிப்பிட்ட 1000 மைக்ரோவாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியால் 50 வருஷம் தொடர்ந்து பவர் கொடுக்க முடியும். இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குற தருணத்தில் இந்த பேட்டரியை நம்ம பெருசு பண்ண முடியுமா, பெருசு பண்ணி இதை மிலிட்டரி ட்ரோன்ஸை வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வருது. இந்த டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸை பற்றி நம்ம பொசைடான் ஆயுதத்தை பற்றி பேசுகிறப்பயே தெளிவாக பேசியிருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொசைடான் வேலை செய்யாதுன்னு சொல்லி மேற்கில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்குது. அதுக்கான காரணம், இந்த நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ரேடியேஷனை உருவாக்கும். இந்த ரேடியேஷன் வந்து வெளியே பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஷீல்டிங் பண்ணணும். அந்த ஷீல்டை தாண்டி ரேடியேஷன் வெளியே வரக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு ஷீல்டிங்கை பண்ணுறோன்றப்ப அந்த ரேடியேஷனை உருவாக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது பார்த்திங்களா, அதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அதனால தான் விமானம் தங்கி கப்பல்கள் மேக்ஸிமம் 80,000 டன்னுக்கு மேலே இருக்கும் நியூக்ளியர் ரியாக்டரை வச்சுருந்துச்சு அப்படின்னா. சின்ன 45,000 டன் ஏர்கிராஃப்ட் கேரியரில் உங்களால் நியூக்ளியர் ரியாக்டரை பொருத்த முடியாது. அப்படி பொறுத்தீங்கன்னா உள்ளே அது மட்டும்தான் இருக்கும், ஆமர் ஸ்டோரேஜே உங்களுக்கு இருக்காது. ஸோ ரியாக்டர் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அளவில் எவ்வளோ தூரம் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அது எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும். அதை நம்ம சுருக்கி 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 ஒரு டோர்பீடோ சைஸில் உருவாகணும்னு நினச்சோம் அப்படின்னா, அதுக்கான ப்ராப்பர் ஷீல்டிங்கை நம்ம கொடுக்க முடியாமல் போயிடும். ரேடியேஷன் ஷீல்டிங் நம்ம கொடுக்கல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை அது பாதிக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட கேஸில் அவ்வளோ பெரிய டோர்பீடோவுக்கே அவங்க ப்ராப்பரான ஷீல்டிங்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த டோர்பீடோ வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி மேற்கு நாடுகளை நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப, தமா தூண்டு ட்ரோனு அந்த ட்ரோனில் எப்படி ஒரு நியூக்ளியர் பேட்டரியை பொருத்தி அந்த பேட்டரியிலேருந்து ரேடியேஷன் வெளியே கசியாமல் இருக்கிற மாதிரி ஷீல்டிங் கொடுக்க முடியுன்றது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி டிஃபிகல்ட்டிஸ். இந்த டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு முதல் ஸ்டெப்பு தான் டுவர்ட்ஸ் அ நியூக்ளியர் பேட்டரிக்கு. ஸோ இந்த தொழில்நுட்பம் வெளியே வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம கவனமாக பார்த்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் என்வாயர்மெண்டல் டேமேஜஸும் இல்லைன்றதை உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான் இதை நம்ம மிலிட்டரி அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்த முடியும். மிலிட்டரி அப்ளிகேஷன் கூட நம்ம இவ்வளோ கன்சிடர் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம்னு வச்சுக்கோங்களேன். சிவிலியன் பர்பஸுக்குன்னு வருமா, அதுவும் குறிப்பாக மெடிக்கல் பர்பஸுக்குன்னு இந்த பேட்டரிஸை நம்ம பயன்படுத்த முடியுமான்றது, இது எப்படி என்வாயர்மெண்ட்டை பாதிக்குதுன்றதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், சீனர்களை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு கார்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க சீனர்கள். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்ட கார்ஸ் வந்து எல்லாமே ஜெர்மன் கார் அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஜெர்மன் கார் அளவுக்கு விலையும் இருக்குது. ஆனால் அந்த கார்ஸ் எல்லாத்துலேயுமே ரஷ்யன்ஸ் உள்ளே உட்காந்து ஓட்டுறப்ப ஃபுல் வெதர் சூட்டோட தான் ஓட்டியிருக்காங்க. காரணம், காருக்குள்ளே வெதர் வந்து அப்படியே உள்ளே வருதுன்றாங்க. இப்போது ஒரு கார் நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா வெயில் மழை பனி எதுவும் காருக்குள்ளே வரக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் சீல் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த சீலண்ட்டை கூட ப்ராப்பராக சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த காரை ஓட்டுறப்ப காலுக்கடியில் காத்தடிக்குது அப்படின்னு சொல்லி நிறையவே கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்க. நிறைய சீன பொருட்கள் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையவே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இவ்வளோ தூரம் பிரச்சனைகளை கொண்ட, அதாவது மேனுஃபேக்சரிங் சைடில் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கொண்டு வராமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற சீனர்கள் வந்து ரேடியேஷனை ரிலீஸ் பண்ணுற ஒரு பேட்டரியை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு அச்சத்தை தெரிவிக்குது. ஏன்னா அந்த பேட்டரி வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா ஆளை காலி பண்ணிடும், அந்தளவுக்கு ரேடியேஷன் வந்து லீக் பண்ணும். ஒரு பேட்டரி லீக் பண்ணலை அப்படின்னாலும் ஒரு 100 பேட்டரி 1000 பேட்டரி அந்த அளவுக்கு கவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிறிய அளவிலான என்வாயர்மெண்டல் டேமேஜஸை இதால் ஏற்படுத்த முடியும். ஸோ இதை அவங்க கருத்தில் கொண்டு
இந்த குறிப்பிட்ட பேட்டரியை மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பேட்டரிஸ் வந்து இப்போ தான் உள்ளேயே வந்திருக்கு இந்த தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை ஒரு ட்ரோனில் நம்ம கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு இன்னும் மனுஷங்க எவால்வ் ஆகலை. அதுக்கு ஒரு 15 வருஷம் ஆச்சும் ஆகும். அப்படி 15 வருஷம் ஆனாலும் அந்த பேட்டரியோட சைஸ் பெருசானாலும் அது உண்மையிலேயே வேலை செய்யுமான்றது நமக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம், 20-30 வருஷம் கூட ஆகலாம், மேபி வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருந்து நல்ல சமுதாயத்தை உறக்கும். நன்றி, வணக்கம்.